மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம். நம்ம போன பகுதியில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நாட்டு வருமானம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருந்தோம். முதன்மை துறையிலேருந்து நமக்கு எவ்வளவு வருமானம் வருது, இரண்டாம் துறையிலேருந்து எவ்வளோ வருது, மூன்றாம் துறையிலேருந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தோம். உலக அளவில் வந்துட்டு முதன்மை துறையிலேருந்து எவ்வளோ வருது, இரண்டாம் துறையிலேருந்து எவ்வளோ வருது, மூன்றாம் துறையிலேருந்தும் எவ்வளோ வருதுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. நம்ம உலக அளவில் முதன்மை துறையிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், இரண்டாம் துறையிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருளில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், மூன்றாம் துறையிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருளில் எத்தனாவது இடத்துல இருக்கோம், இது எல்லாத்த பற்றியுமே நம்ம போன பகுதியில் பார்த்தாச்சு. இப்போது நான் போன பகுதியில் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அமெரிக்காவும் இப்போ எதில் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சேவைத்துறை சார்ந்த பொருளாதாரத்தில் தான் இருக்குது. நம்ம இந்தியாவும் எதில் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சேவைத்துறை சார்ந்த பொருளாதாரத்தில் தான் இருக்குது. ஆனால் அமெரிக்கா வந்துட்டு வளர்ந்த நாடுகள் பட்டியலில் இருக்குது, நம்ம வந்துட்டு வளர்ந்து கொண்டே இருக்கிற நாடு பட்டியலில் இருக்கோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, நம்ம இந்த முதல் துறையிலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், இரண்டாம் துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், மூன்றாம் துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இந்தியாவுக்கு எவ்வளோன்னு பார்த்தோம். இந்தியாவுக்கு இது ஒரு தோராயமாக 15%, இது ஒரு 30%, இது ஒரு 55%னு வச்சுக்கலாம். சரிங்களா, இதுவே அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுக்கு மூன்றாம் துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 80%, இரண்டாம் துறையிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 19%. அப்போ என்ன சார் சொல்கிறீங்க, இந்த விவசாயத்துறையிலேருந்து அதுக்கு இன்கமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை, அவங்க ஒரு ஒரு சதவீதம் கூட இல்லை, அது ஒரு 0.9 நினைக்கிறேன், 1% கூட வராது. அப்போ இதுதான் காரணமா, 80% இருக்குது நமக்கு வெறும் 55%, இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் காரணம் இல்லை. இதெல்லாம் என்னது, நாட்டு வருமானத்தினுடைய பங்கு, அதில் வந்துட்டு மூன்றாம் துறையினுடைய பங்கு, இரண்டாம் துறையினுடைய பங்கு, முதல் துறையினுடைய பங்கு, இது நாட்டு வருமானத்தில். இப்போது மக்களின் வேலை வாய்ப்பில் மக்கள் அதிகமாக எந்த துறையில் வேலை பார்க்குறாங்க, அமெரிக்காவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 80% இங்கே தான் வேலை பார்ப்பாங்க. ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன், இங்கே 19% நாட்டு வருமானம் வந்துட்டு இரண்டாம் துறையிலேருந்து வருதா, அதே 19% தான் மக்களும் வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இந்த 1% தான் நாட்டு வருமானத்துக்கு வருதுன்னா, 1% மக்கள் தான் அமெரிக்காவில் வேலை பார்ப்பாங்க, எங்கே, முதல் துறையில். இதுதான் அமெரிக்காவுடைய நிலைமை. இதுவே இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டு வருமானம் பார்த்தீங்கன்னா, 15% தான் வருது, ஆனால் 60% மக்கள் முதல் துறையில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே 55% வந்துட்டு மூன்றாம் துறையிலேருந்து வருது, ஆனால் வேலை செய்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 20% பேர் தான் இந்த இதில் வேலை பார்க்குறாங்க. இதில் 30 இருக்குது, இதிலே ஒரு 20%, இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான டிஸ்பேரிட்டி, அதிகமான இந்த வித்தியாசம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் துறைக்கும் மூன்றாம் துறைக்கும் இருக்குது. எதனால் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் நான் சொன்ன வளர்ந்த நாடுகள் எல்லாமே சரி, முதல்ல வந்துட்டு விவசாயத்துறையில் இருந்து, விவசாயத்துறை சார்ந்த பொருளாதாரத்தில் இருந்து தொழிற்துறை சார்ந்த பொருளாதாரத்துக்கு மாறி, இப்போ அதங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பணிகள் துறை சார்ந்த பொருளாதாரத்தில் இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி இருந்தோம்னா, விவசாயம் பொருளாதாரம், விவசாயத்துறை சார்ந்த பொருளாதாரத்தில் இருந்து டைரெக்டாக எங்கே வந்துட்டு குதிச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூன்றாம் துறை சார்ந்த பொருளாதாரத்தில் குதிச்சிட்டோம். நம்ம இந்தியா எப்பொழுதுமே தொழில்துறை சார்ந்த பொருளாதாரத்தில் இருந்தது கிடையாது. ஏன்னா உலக அளவில் எல்லா வளர்ந்த நாடுகளும் தொழில்துறை சார்ந்த பொருளாதாரத்தில் இருந்த காலகட்டத்தில் நம்ம ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்ததுனால, நம்மளால் தொழில்துறை சார்ந்த பொருளாதாரத்தை நம்மளால் வந்துட்டு அதை பிடிக்கவே முடியலை. ஸோ நம்ம இந்த அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த விவசாயத்துறை சார்ந்த பொருளாதாரத்திலேருந்து அப்படியேவும் சேவைத்துறை சார்ந்த பொருளாதாரத்துக்கு குதிச்சிட்டோம். ஸோ இந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் இல்லாததுனால இந்த விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ வித்தியாசம் வந்துருச்சு. ஸோ இதுதான் காரணம். அப்போ அமெரிக்காவில் 80 பேர் சேர்ந்து ஒரு 80 ரூபா கொடுக்குறாங்க நாட்டுக்கு, அடுத்து 20 பேர் சேர்ந்து, 20 வேணாம், அங்கே எத்தனை பார்த்தோம், 19. ஸோ 19 பேர் சேர்ந்து 19 ரூபா கொடுக்குறாங்க, ஒருத்தர் வந்துட்டு 1 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ 80 பேர் சேர்ந்து 80 ரூபானா, இங்கே சராசரியாக ஒருத்தர் வந்துட்டு 1 ரூபா தராரு.
பத்தொம்போது பேர் சேர்ந்து 19 ரூபானா, இங்கேயும் சராசரியாக ஒருத்தர் நாட்டுக்கு 1 ரூபா தராரு. இங்கே ஒருத்தர் 1 ரூபானாலும் ஒருத்தர் 1 ரூபா தராரு. அப்போது எவ்வளோ கம்மியாக முதல் துறையிலேருந்து வருமானம் வந்தாலும் சரி, இல்லை இரண்டாம் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, முதல் துறையில் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓரளவுக்கு மோரார்லெஸ் ஒரே மாதிரியான வருமானத்தை தான் நாட்டுக்கு தராங்க. அப்போ எல்லாருமே எப்படி தான் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பணக்காரர்களாக இருப்பாங்க. ஆனால் நம்ம நாட்டில் என்ன ஆயிடுச்சு, வெறும் 20 பேர் சேர்ந்து நாட்டுக்கு 55 ரூபாய் சம்பாதிச்சு தராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த முதல் துறையில் பார்த்தோம் அப்படின்னா, 60 பேர் சேர்ந்து 15 ரூபாய் சம்பாரிச்சு தராங்கன்னு பார்த்துக்கோங்க. அப்போ இங்கே ஒருத்தருடைய சராசரியான வருமானம் 1-3 ரூபாயின்னு இருக்கும், இங்கே ஒருத்தருடைய சராசரியான வருமானம் 25 பைசான்னு இருக்கும். அப்போ இதனால தான் என்ன நடக்குது, மக்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு நடக்குது. முதல் துறையில் வேலை பார்க்குறவங்களாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஆட்களாக இருக்காங்க. விவசாயம் செய்கிறவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், கால்நடை பண்ணை, கோழி வளர்க்குறவங்க, ஆடு இவங்கெல்லாம் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க. இந்த 3ஆம் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்கள்லாம் ஏன் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்காங்கன்னா இதுதான் காரணம். நீங்கள் உதாரணத்துக்கு இந்த 3ஆம் துறையில் வேலை பார்க்குறவங்க தான் வந்துட்டு சினிமா துறையில் வேலை பார்க்குறவங்களும் இந்த 3ஆம் துறையில் தான் வருவாங்க. ஏன்னா அவங்க செய்கிறதுமே என்னது தான், சேவை, சரிங்களா? அவங்க ஏன்னா அவங்க செய்கிற வேலையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, தொட்டு பார்க்க முடியாது, அதையும் உங்களால் உணரத்தான் முடியும். அந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உட்காந்து அழுகலாம், சிரிக்கலாம், கோவப்படலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் நம்மளால் அதை வந்துட்டு தூக்கிட்டு வீட்டுக்கெலாம் வர முடியாது. ஸோ அவங்க செய்கிறதும் வேலை தான். ஸோ இவங்கெல்லாம் பணக்காரங்களாக இருக்காங்க, முதல் துறையில் வேலை செய்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களாக இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம நாட்டுடைய நிலவரம். ஸோ இந்த பேகை, இந்த பேகே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேகே எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் முதல் துறையிலேருந்து வர்ற சம்பளத்தை போடுறேன், கொஞ்சம் இடம் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது வந்துட்டு ரெண்டாவது இடம், இது வந்துட்டு கொஞ்சம், இது அதை விட கொஞ்சம் அதிகம். அடுத்து மூணாவது இதை பாருங்கள், இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பேக்கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த துறையிலேருந்து எவ்வளோ வருமானம் அதிகமாக வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் இப்போ நாட்டு வருமானத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதுக்கப்புறம் இந்த நாட்டு வருமானத்தை வெளியிடக்கூடிய துறை, ஏதோ ஒரு துறை இருக்கணும். அந்த ஏன்னா அந்த துறை, இதெல்லாம் இது ஒரு பெரிய விஷயம். நாட்டு வருமானத்தை கணக்கு பண்ணி அதை வருஷம் வெளியிடுறது பெரிய விஷயம். ஸோ அதுக்குன்னு ஒரு துறை இருக்கும். கண்டிப்பாக இந்த கேள்வி வந்துட்டு எக்ஸாமில் வருது அப்படின்னா, கீழே வந்துட்டு ஆப்ஷனில் நிதி அமைச்சரை பற்றி ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா இது அப்படி கிடையாது, ஏன்னா இதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. என்ன துறைன்னு கேட்டிங்கன்னா, மத்திய புள்ளியியல் துறை, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன்னு சொல்லுவாங்க, சிஎஸ்ஓன்னு, மத்திய புள்ளியியல் துறை. அது எந்த அமைச்சருக்கு கீழே வருதுன்னா, புள்ளியியல் துறை அமைச்சருக்கு கீழே தான் வருது, சரிங்களா? இதை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இவங்க வெறும் நாட்டு வருமானம்னா நேஷ்னல் இன்கம், என்ஐன்னு சொல்லுவாங்க. வெறும் இதை மட்டும்தான் விடுறாங்கன்னா கிடையாது, அது போக ஐஐபிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் சிபிஐ அப்படிங்கிற விஷயத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐஐபி அப்படின்னா தொழில்துறை உற்பத்தி குறியீடு. தொழில்துறை உற்பத்தி குறியீடுனா, இப்போ போன வருஷம் இவ்வளோ தொழில், இந்த தொழிற்சாலையில் இவ்வளோ உற்பத்தி நடந்துருச்சு, அதுக்கு முன்னாடி வருஷம் இவ்வளோ நடந்திருக்கு, இந்த வருஷம் இவ்வளோ தான் நடந்திருக்கு, அந்த மாதிரி குறியீடுகளெல்லாம் வெளியிடுவாங்க. அடுத்து நுகர்வோர் விலை குறியீடு தான் சிபிஐ. நுகர்வோர்னா கன்சியூமர், பீனா ப்ரைஸு, ஐனா இண்டெக்ஸு. நுகர்வோர் விலை குறியீடு, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸு. இது என்னென்னா, இண்டெக்ஸ் ஃபார் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா தொழில்துறை உற்பத்திக்கான குறியீடு, அந்த மாதிரி ஐஐபி சிபிஐக்கு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நுகர்வோர் விலை குறியீடு. நுகர்வோர் விலை குறியீடுனா, போன வருஷம் நுகர்வோர்கள் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் இதுக்கு கொடுத்துருக்காங்க, அடுத்த வருஷம் இதுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது தான் இந்த சிபிஐ. ஸோ ஐஐபி சிபிஐ, அடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய், நாட்டு வருமானம், இந்த மூணையுமே யாருக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மத்திய புள்ளியியல் துறை, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். அடுத்து இங்கே நான் முன்னாடி இந்த விளக்கம், நாட்டு வருமானத்துக்கு விளக்கம் கொடுக்கும்போதே சொன்னேன், மொத்த உற்பத்தி எது, சரக்கு மற்றும் சேவைகளின் மொத்த உற்பத்தி அந்த நிதியாண்டில், அது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்போ அந்த நிதியாண்டில் தான் அதெல்லாம் உற்பத்தி ஆகிருக்கணும். நம்ம நாட்டில் இந்த நாட்டு வருமானத்தை ஒன்று வந்துட்டு வருஷம் இதில் வந்துட்டு கணக்கு பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா காலாண்டாக வந்துட்டு கணக்கு பண்ணுவாங்க. அப்போ வருஷம் அதுக்கு கணக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம நிதியாண்டு படி எடுத்துப்போம். நிதியாண்டு அப்படிங்கிறது இந்த வருஷம் ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் இருக்கிறது தான் நிதியாண்டு, சரிங்களா?
அடுத்து காலாண்டுன்னு பிரிக்கும்போது நம்ம முதல் காலாண்டு, இரண்டாம் காலாண்டு, மூன்று, நான்குன்னு பிரிப்போம். இப்போது எப்படி நிதியாண்டுன்னு வரும்போது அந்த அந்த நிதியாண்டில் உற்பத்தியானதை மட்டும்தான் நம்ம என்ன எடுத்துப்போம், கணக்கில் எடுத்துப்போம். அந்த மாதிரி இந்த முதல் காலாண்டில் இந்த மூணு மாதத்தில் வர்ற உற்பத்தியான பொருட்களை மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். மூன்றாம் காலாண்டுனால் இந்த மூணு மாதத்தில் உற்பத்தி ஆகிறத மட்டும்தான் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும், இந்த பணிகள் துறை இருக்கு இல்லையா, அவ்வளோதான், மூணு துறை தான் முக்கியமாக பிரிச்சிருக்காங்க. பட் இப்போது சில மாடர்னான சில அப்டேட்டட் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இதை இன்னுமே ரெண்டாக கூட பிரிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு இன்னும் நான்காம் துறை, அப்புறம் பார்த்திங்கன்னா இதை ஐந்தாம் துறைன்னு பிரிக்கலாம். எதை, மூன்றாம் துறையை. இந்த நான்காம் துறையில் எதெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு இந்த தகவலை சேகரிக்கக்கூடிய விஷயம், அதாவது இந்த மூன்றாம் துறைக்கு உதவக்கூடிய மாதிரியான விஷயம், தகவல் சேகரிப்பு செய்கிறது, இல்லை வந்துட்டு இந்த பிஸ்னஸ் கன்சல்டன்சிஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த நான்காம் துறையில் நடக்கும். ஐந்தாம் துறையில் எதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி, வீட்டுக்கு வந்து ஒருத்தருங்க வந்துட்டு வேலை செய்கிறாங்க, இந்த சமையல்காரர்கள், அப்புறம் வந்துட்டு வேலைக்காரர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டே கேர் சென்டர்னு சொல்லுவாங்க, நம்ம குழந்தைங்களை தினமும் பார்த்துக்க அனுப்புகிறோம், அதுக்கு ஒரு சார்ஜ். இந்த மாதிரி வீட்டுக்கு வீட்டுக்கு டோர் சர்வீஸ் மாதிரி பண்ணக்கூடிய விஷயம் இருக்கிறது எல்லாமே ஐந்தாம் துறையில் வரும். இதை பற்றி நம்ம புக்கில் எல்லாம் டெஃபினேஷன்ஸ் கொடுக்கல, பட் நான் பார்த்துருக்கிறது இந்த நான்காம் துறை ஐந்தாம் துறைன்னு சொல்லிட்டு இந்த மூன்றாம் துறையை மட்டும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டு மட்டும் நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்து இது நிதியாண்டு, இது நான்கு காலாண்டு, இதுவும் முடிஞ்சிருச்சா? ஓகே, அடுத்து உற்பத்தி காரணிகள். உற்பத்தி காரணிகள் அப்படிங்கிறது இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இப்போ தான் நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்குள்ளேயே உள்ளே போகிறோம். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே பேசிக்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், அதனால் அதுலேருந்து கேள்வி வராதுன்னெலாம் நினச்சிடாதீங்க, அது பேசிக்ஸ். ஆனால் ஆக்சுவலாக இந்த டாப்பிக்குள்ளே நம்ம இப்போ தான் இப்போ போகிறோம். உற்பத்தி காரணிகள், நான் என்ன சொன்னேன், நாட்டு வருமானம் அப்படின்னா அதுங்க வந்துட்டு மக்களுடைய வருமானம் முக்கியம். மக்கள் வருமானம் அப்படின்னா மக்கள் வேலை செய்யும் போது கிடைக்கிற வருமானம். வேலை அப்படின்னா அங்கே என்ன நடக்கணும், உற்பத்தி நடக்கணும். உற்பத்தி அப்படின்னா அது என்னவாக இருக்கலாம், ஒன்று சரக்குகளாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சேவைகளாக உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே முக்கியமாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உற்பத்தி. இந்த உற்பத்தி செய்வதற்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய காரணிகள், காரணங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி காரணிகள். எதெல்லாம் தேவை, ஏதோ ஒன்று, எதை நீங்கள் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுனா கூட அதுக்கு என்ன தேவை, நிலம் தேவை. அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸ் லைக் டாக்டர்ஸு, நர்ஸு, இவங்கள்லாம் தேவை. அடுத்து பார்த்திங்கன்னா முதல் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமௌண்ட்டு, சரிங்களா. நம்ம நிறையா இந்த ஒரு ஹாஸ்பிட்டலுங்கும் போது நம்ம நிறையா அங்கே வந்துட்டு பொருட்களெல்லாம் வாங்கி போட வேண்டியது இருக்கும், நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வாங்கி போட வேண்டியது இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு இந்த முதல்ல சேரும், சரிங்களா. பெட்டு, கட்டில், லிஃப்ட் வைக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த முதல்ல சேரும். ஸோ இதில் இந்த மூணு முக்கியம். அடுத்து அந்த தொழில் முனைவோர் இல்லைனா தொழில் அமைப்போர், அதாவது இந்த ஹாஸ்பிட்டலை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஓனர் இருப்பாங்களே, அவங்க முக்கியம். யாராச்சும் ஒருத்தங்க இருந்தால் தான் அந்த ஒரு தொழிலே அங்கே ஆரம்பிப்போம் இல்லையா. அப்போ இந்த நாளை தான் நான் என்னென்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி காரணிகள்னு சொல்லுவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், மறந்துடாதீங்க. இது நாலுமே உற்பத்திக்கான காரணிகள். இந்த நாலுமே என்ன பண்ணோம், நாலுமே என்னென்னா ஒவ்வொன்று, இந்த நாளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்குது. நிலம், நிலம் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம என்ன என்ன வரும்னு கேட்டிங்கன்னா வாடகை வரும், கரெக்டாக. அடுத்து உழைப்பு, உழைக்கிறவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு மாத மாதம் சம்பளம் தரணும். அடுத்து முதல், முதலுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வட்டி, வட்டி கொடுக்கும். அப்புறம் தொழில் முனைவர், அவங்களுக்கு என்ன வேணும்னா லாபம் வேணும். ஸோ இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நம் வருமானம், உற்பத்திக்கான காரணிகள் உற்பத்தி பண்ணக்கூடியது தான் வருமானம், சரிங்களா. இது நாலு தான் உற்பத்தி செய்வதற்கு முக்கியமான விஷயம். அப்போ இதுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த உற்பத்திக்கான வருமானம். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு. நம்ம நாட்டோட வருமானத்தை கணக்கீடு செய்வதற்கு மூன்று முறைகளை பயன்படுத்துகிறோம். ஒன்று என்னென்னா வருமான முறை, இன்னொன்று வந்துட்டு செலவின முறை, இன்னொன்று என்னென்னு பார்த்தோன்னிங்கன்னா
உற்பத்தி முறை இல்லைனா அதை வந்துட்டு நம்ம மதிப்பு கூட்டு முறைன்னு கூட சொல்லுவோம், சரிங்களா? அதாவது நாட்டு வருமானத்தை நீங்கள் கணக்கு செய்வதற்கு மூன்று முறைகள், ஒன்று வந்துட்டு வருமான முறையில் கணக்கிடலாம், இல்லது செலவின முறையில் கணக்கிடலாம், இல்லை அப்படின்னா உற்பத்தி முறையில் கணக்கிடலாம். எல்லாமே உங்களுக்கு ஒரே ஆன்சரை தான் கொடுக்கும். நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, உற்பத்தி பண்ணாதான் என்ன கிடைக்கும், உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை உற்பத்தி பண்ணுறதுனால நீங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு வருமானம் வரும் இல்லையா, அதையும் நீங்கள் நாட்டு வருமானமாக எடுத்துக்கலாம். இல்லை உற்பத்தி பண்ணதுனால கிடைக்கக்கூடிய வருமானம் அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா நாட்டு வருமானத்தில் எடுத்துக்கலாம். இல்லை அந்த வருமானத்தை வந்துட்டு நான் செலவு பண்ணுறேன், அப்போ அந்த அதை வந்துட்டு செலவெல்லாம் ஆட் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நாட்டு வருமானத்தை கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் ஒன்றா தான் வரணும். சரி, இப்போ வருமான முறை, வருமான முறைனா நான் என்ன சொன்னேன், உற்பத்தி காரணிகளின் வருமானம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த நிலம்னா வாடகை, உழைப்புனா வருமானம், முதல்னா வட்டி, தொழில் முனைவோர் அப்படின்னா லாபம், இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு கூட்டணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நாட்டு வருமானம். அப்போது இந்த நாட்டு வருமானத்தை வருமான முறையில் கணக்கிடும்போது இந்த உற்பத்திக்கான காரணிகளினுடைய வருமானத்தை நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் கூட்டுவேன். அப்போது வாடகை, அது கூட வட்டி, அப்புறம் அது கூட வந்துட்டு வருமானம், அப்புறம் அது கூட வந்துட்டு லாபம், இது எல்லாத்தையும் நான் கூட்டுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா நாட்டு வருமானம் கிடைக்கும். வருமான முறையில் நான் கணக்கு பண்ணினேன் அப்படின்னா, அதுவே நான் செலவின முறையில் கணக்கு பண்ணுறேன் அப்படின்னா நாட்டு வருமானத்தை எப்படி பாருங்கள், இந்த ஃபார்முலாவை பார்த்துக்கோங்க, சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். அப்படின்னா செலவின முறையில் நான் என்ன சொன்னேன், செலவு பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவங்க கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, நாட்டு வருமானத்தை கணக்கு பண்ணுவாங்க. பொதுவாக யோசிச்சு பாருங்கள், என்னெல்லாம் நம்ம செலவு பண்ணுவோம், பொதுவாக நம்ம என்ன செலவு பண்ணுவோம், ஒன்று நம்ம வந்துட்டு நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்குறதுல நம்ம செலவு பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ அது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா நுகர்வோர் செலவுகளில் வரும். இன்னொன்று நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒன்று இல்லைனா சேமித்து வைப்போம், ஒன்று செலவு பண்ணுவோம் இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா சேமித்து வைப்போம். நம்ம சேமித்து வச்சாலும் அதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் தான், அதையும் ஒரு செலவில் எடுத்துக்கிறோம், சரிங்களா. செலவுனா நீங்கள் ஒரு பொருளை வாங்குறத மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறது கிடையாது, அந்த குறிப்பிட்ட பணத்தை நம்ம சேமித்து வைக்கிறோம். இல்லை சேமித்து வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வேறு ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, நான் அடுத்த வருஷம் ஒரு தொழிலுக்காக நான் இன்னும் அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறேன். அப்போ அதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலீட்டு செலவுகளில் வரும். அப்போ ஒன்று என்ன பண்ணுவோம், நம்ம நுகர்வோராக மாறுவோம், நுகர்வோராக வாங்கி மாறி செலவு பண்ணுவோம், இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம், முதலீட்டு செலவுகளை பண்ணுவோம், இல்லைனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏற்றுமதிக்கான செலவு பண்ணுவோம். ஒரு பொருளை நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா அந்த பொருளை எய்தர் நம்ம யூஸ் பண்ணுவோம், அப்போ அது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா நுகர்வோரில் வரும், இல்லைனா அந்த பொருளை வந்துட்டு வேறு எதுலையாவது நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க, அப்போ அது வந்துட்டு முதலீடு செலவுகளில் வரும், இல்லைனா அந்த பொருளை நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவீங்க, அப்போ அது எதில் வரும்னு கேட்டிங்கன்னா ஏற்றுமதி செலவுகளில் வரும், இல்லைனா அந்த பொருளை என்ன பண்ணுவீங்கன்னா அரசு வாங்கிடுவாங்க, சரிங்களா. அப்போ அரசு வாங்கினாலும் அரசும் அது ஒரு செலவு தானே இல்லையா, நான் இந்த எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேங்கிற பட்சத்தில் அரசு வாங்கினாலும் இல்லை யார் வாங்கினாலும் என்ன பண்ணி தான் ஆகணும், அதை வந்துட்டு நான் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு தயிர் இருக்குது, அந்த இந்த தயிரை வந்துட்டு நான் நான் சாப்பிட்றதுக்காக வாங்கினேன்னா அது நுகர்வோர் செலவு. நான் வந்து இன்னொரு அதை இந்த அது என்னது உரை ஊற்றி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பண்ணினேன் அப்படின்னா அது வந்துட்டு முதலீட்டு செலவு. அதை கவர்மெண்ட்டு வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அது வந்துட்டு அரசின் செலவு. அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா அது வந்துட்டு ஏற்றுமதி செலவு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும். ஆனால் இங்கே மைனஸ் இறக்குமதின்னு போட்டிருக்கோம். ஒருவேளை நான் தயிரை இறக்குமதி பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்துட்டு நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா கூட்டக்கூடாது, அதை வந்துட்டு நான் கழிக்கணும். ஏன்னா இறக்குமதின்னு என்ன சொல்லும்போது அது நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள் கிடையாது, வேறு நாட்டில் உற்பத்தி ஆகிறத நீங்கள் இறக்குமதி பண்ணுறீங்க. அப்போ அந்த செலவை நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் தான் பண்ணணும், சரிங்களா. அதை வந்துட்டு கூட்டக்கூடாது, அதான் இந்த எக்ஸ் மைனஸ் எம். எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதி. ஸோ இந்த இதை மட்டும் இப்போதைக்கு பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனால இதை பற்றி நம்ம பின்னாடி நிறைய பார்ப்போம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி முறை இல்லைனா அதுக்கு பேர் என்னன்னா மதிப்பு கூட்டு முறை. இப்போ உதாரணத்துக்கு இங்கே என்னன்னா இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்துட்டு ஒன்று செலவெல்லாம் கூட்டுவோம் இல்லைனா வருமானத்தை கூட்டுவோம். இதில் என்ன பண்ணுறோன்னா உற்பத்திகளை நம்ம வந்துட்டு கூட்ட போகிறோம், சரிங்களா. நம்ம மொத்தமாக உற்பத்தி ஆகக்கூடிய பண்டங்களையுமோ பணிகளையுமோ கூட்டி நமக்கு வரக்கூடிய நாட்டு வருமானத்தை நம்ம என்ன பண்ணலான்னா உற்பத்தி முறையில் கணக்கிட்டு பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மறுமுறை கணக்கை இங்கே நீங்கள் தவிர்க்கணும். மறுமுறை கணக்கு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்,
இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு கோதுமை இருக்குது. இந்த கோதுமையை வந்துட்டு 100 ரூபா 100 ரூபாய்க்கு வந்துட்டு வாங்குறாரு. யாருன்னா கோதுமையை மாவா செய்கிறவர். அப்புறம் அவர் மாவா செஞ்சதுக்கப்புறம் அதை என்னென்னா 150 ரூபாய்க்கு விற்கிறாரு. சரிங்களா, அந்த மாவை வந்துட்டு என்னென்னா ஒரு பேக்கரி வச்சுருக்கிறவர் போய் வாங்குறாரு. அவர் வந்துட்டு எவ்வளோ அவர் வந்துட்டு வாங்கிட்டு அதை என்ன பண்ணிடுறாருன்னா ப்ரெட்டாக மேக் பண்ணிடுறாரு. அந்த ப்ரெட்டுக்கு வந்துட்டு அவர் 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாரு. இந்த ப்ரெட்டை வந்துட்டு நம்ம கன்சியூமராக இருக்கணும் இல்லையா, நுகர்வோராக இருக்கிற நம்ம வாங்குகிறோம். நம்ம இல்லை, இதை வந்துட்டு இந்த ஹோல்சேல் பிஸ்னஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஹோல்சேல் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு வாங்கி ரீட்டெயில் ஓனர்ஸ்க்கு விற்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு 200, இந்த மாதிரி இது போயிட்டுருக்குங்க. சரிங்களா, கோதுமையை விற்கிறவர் 100 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதை வாங்கி மாவா செஞ்சு விற்கிறவர் 150 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதை வாங்கி ப்ரெட்டாக விற்கிறவர் வந்துட்டு 200 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதை ஹோல்சேலில் வாங்குறவங்க வாங்கி 250 ரூபா இந்த மாதிரி விற்கிறாங்க. இப்போ இது ஒவ்வொன்றையும் இவங்க இந்த விவசாயியோட இதிலேருந்து பார்க்கும்போது அந்த 100 ரூபாயை நம்ம இது பண்ணுறோம். இந்த மாவு அரைக்கிறவருடைய இதிலேருந்து பார்க்கும்போது 150 ரூபாயை ஆட் பண்ணுறோம். இப்படியே நம்ம ஆட் பண்ணால் இது எங்கே போகுது, 400, 500, 600, 700 ரூபா வருது. அப்போ 700 ரூபாய்க்கான விஷயமா இங்கே நடந்திருக்கு. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருடைய நிலைமை, இவருடைய வருமானம், இவருடைய வருமானம், அந்த மாதிரி நம்ம பார்த்து ஒவ்வொன்றையும் நம்ம கூட்டினோம்னா இந்த ஒரே கோதுமையை நம்ம எத்தனை தடவை ஆட் பண்ணியிருக்கோம்னா 4 தடவை ஆட் பண்ணிடுறதுக்கு சமமாயிரும். அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா மறுமுறை கணக்கீடு. அதுக்கு பதிலாக இங்கே என்ன பண்ணணும்னா மதிப்பு கூட்டு கணக்கீடு. மதிப்பு கூட்டுனா இங்கே இவரோட 100 ரூபா, அந்த 100 ரூபாய் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இவர் எவ்வளோக்கு தான் வேலை பார்த்துருக்காருன்னா 150 லிருந்து 100 கழிச்சிங்கன்னா 50 ரூபாய் தான் அவருடைய வேலை. அடுத்து இங்கே இவருடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு 50 ரூபாய் தான் இவருடைய வேலை. இங்கே இவங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் ஒரு 50 ரூபாய்க்கு தான் இவருடைய வேலை பார்த்துருக்காரு இல்லையா. அப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டினேன் அப்படின்னா என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா 250. அப்போ மதிப்பு கூட்டு முறையில் படி பண்ணிங்கன்னா அந்தந்த இடத்துலையே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உழைப்பை மட்டும் நம்ம கூட்டிக்கலாம். அப்படி கூட்டி கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக நீங்கள் இந்த கடைசியாக ஒருத்தர் விற்கிறாரு பார்த்தீங்களா, அதுவும் இதுவும் ஒன்றா தான் வரும். கடைசியாக விற்கிறவருடைய இதை மட்டும் நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள், இறுதி பண்டங்கள். வெறும் இறுதி பண்டங்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா கணக்கில் எடுத்துக்கலாம். அல்லது இறுதி பண்டங்களின் மதிப்பிலிருந்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை, அதாவது இந்த 150 லிருந்து நம்ம 100 இங்கே கழிச்சு கழிச்சு பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு கூட நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். ஆனால் என்ன பண்ணக்கூடாது, ஒவ்வொரு இந்த இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி 100, 150 எல்லாத்தையும் ஆட் பண்ணி 700 ரூபாயின்னு கணக்கு காட்டிடக்கூடாது. ஒன்று இங்கே இருக்கிற 250 ரூபாயை நம்ம சேர்த்துக்கலாம், அல்லது இந்த 100, 50, 50, 50 போட்டு 250 ரூபாய் எடுத்தோம் இல்லையா, இப்படி கூட எடுத்துக்கலாம். அதுதான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த இறுதி பண்டங்களின் மதிப்பிலிருந்து இடைநிலை பண்டங்களை கழித்து நமக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் பண்ணுறது நான் என்னென்னு சொல்லுவேன்னா ஜிவிஏ அப்படின்னு சொல்லுவேன். ஜிவிஏ அப்படின்னா இதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு ஜிவிஏனா என்னன்னு மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்கும் ஜிவிஏனா என்னென்னு, மொத்த மதிப்பு கூடுதல், அதுதான் வந்துட்டு ஜிவிஏ, மொத்த மதிப்பு கூடுதல். இங்கே 100 இருக்குது, இங்கே எவ்வளோ தான் அடுத்த மதிப்பு கூடியிருக்குன்னா 50 ரூபாய் தான் மதிப்பு கூடியிருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ மதிப்பு கூடியிருக்கு, 50 ரூபாய் கூடியிருக்கு. அந்த மாதிரி அங்கங்கே கூடுற மதிப்பெல்லாம் மொத்தமாக நம்ம சேர்த்து கடைசியில் 250 ரூபாய்னு எழுதணும் இல்லையா. அப்போ அதுதான் என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்த மதிப்பு கூடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக இந்த பகுதிகள் வரும்போது நம்ம இதை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய 3 முறைகளை பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் இந்த நாட்டு வருமானத்தில் சில பகுப்பாய்வுகள், சில விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி எல்லாமே நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், ஸ்டே டியூன்ட்.